அவரை தூக்கி அப்படியே வீட்டில் உட்காருவீங்க. ப்ளூ சட்டை மாறணும், எல்லோ சட்டை மாறணும், நம்மளுக்கு வேணும். நம்ம கதை நமக்கு தான் என்ன மச்சா. அவள் தான் வாரிஸ் தான் ப்ரோ, எப்பவுமே தலைப்பு தான் ப்ரோ. தலைப்பு இல்லை, தலை போங்க, தலைப்பு ரெண்டு பேருமே. எதுக்கு ப்ரோ அவங்களுக்குள்ள சண்டை மொட்டை விட்டு? கொஞ்சம் சீரியல் மாதிரி இருந்துச்சு. சூப்பர், வேற லெவல் டான்ஸ்லாம், வேற லெவல். தளபதி ஃபேன் கிட்ட இப்படி கேட்டா அப்படிதான் சொல்லுவோம். சரி, எப்படி சொல்லுமா? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. இது வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, சம மாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பேலன்ஸ்டாக ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டிய படம் நல்லா இருந்துச்சு. நான் வந்து அஜித், ஆனால் அஜித் ஃபேன் தான் நான், உண்மையை சொல்கிறேன். ஆனாலும் நான் விஜய் பசங்களோட விஜய் கூட வந்து எனக்கும் பிடிச்சிருக்கு. ஏன்னா அஜித் வேற இவங்க வேறு, ரெண்டும் ஒன்று தான். நடிப்புலேயும் ஒன்றா இருக்குது, நல்ல எல்லாத்துலையும் நல்லா இருக்குது. ஆனால் எதுக்கு தலை தலைப்பூச்சி வச்சுக்கிறாங்க? நம்மளா பிரிக்கிறது தப்பு, எல்லாமே ஒன்று. உண்மை செம்மையா இருந்து நல்லா பார்க்க, ஜாலியா இருக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. வாரிஸ் தான் மாசா இருந்துச்சு. அண்ணா அழகா இருந்தாங்க பார்க்க, ரொம்ப அழகா இருந்தாங்க. தளபதி நாளே மாஸ் தான், ஆல்வேஸ் தளபதி மாஸ். டான்ஸ், சாங், எமோஷன் எல்லாமே ஒரு பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் தான். தளபதி விண்டேஜ் தளபதி பார்த்தா ஆமா, அதே தான் சேம் விண்டேஜ் தளபதி தான். வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். செம்ம தளபதி இருந்தாலே அது எல்லாமே பிடிக்கும். பிடிச்சதெல்லாம் விஜய் அழகா இருக்கிறாரு. உண்மைக்கு சொல்லு, விஜய் அழகா இருக்கிறாரு. டான்ஸ் பார்த்தா செம்மையா இருக்கு. நானே மேரேஜ் ஆகும், நானே டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கு. செம்மையா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. தளபதி இருந்தாலே அது செம்மதான். சூப்பர், வேற லெவல் டான்ஸ்லாம், வேற லெவல். தளபதி ஃபேன் கிட்ட இப்படி கேட்டா அப்படிதான் சொல்லுவோம். சொல்லுங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. போராமில பேசிட்டாங்க. தலை ஃபேனா நான் சொல்றேன், செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. தளபதி ஃபேன், தளபதியை வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. அவரோட பாட்டு இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக நல்லா பண்ணியிருக்காரு. இது வந்து ஆக்சுவலி தளபதி படம்லாம் மோஸ்ட் எப்படி இருக்கும், தளபதியை கொண்டாடுற மூவியாக இருக்கும். ஆனால் இது வந்து இந்த இந்த இதில் வந்து எப்படின்னா, தளபதி அது உள்ளே போயிட்ட மாதிரி இருக்குது. லைக் ரொம்ப ஒரு நாட்டியாக, ரொம்ப க்யூட்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதில் அந்த கேரக்டராக அவரை பார்க்க முடியுது, தவிர அந்த பெரிய தளபதி அந்த மாதிரி ஒரு இது இல்லை. நான் தளபதி ஃபேன். தலை வாரிசு படம் பங்கமாக இருக்குது, நல்ல என்டர்டெய்னிங் படம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு மஜாவாக இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம், ஓகேவா? கண்டிப்பாக தலை படம் வாரிசு. என்னது வாரிசு படம் தளபதி வந்துருங்க, தரமா இருக்கு படம், மஜாவா இருக்கு. டான்ஸ்லாம் பயங்கரமாக பொன்னாடி பண்ணதுக்கு இந்த வாட்டி கம்பேக் மாதிரி குத்துறாரு. ஸ்டெப் டான்ஸ் ஆடி ஆடலாம் இப்போ நாங்கள் பண்ணுறதுக்கு. சரி பரவாயில்ல, இந்த வேற மாதிரி போய் பார்க்கல. வாரிசு காமெடியாக இருந்துச்சு, நல்லா இருந்துரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட், விஜய் டான்ஸு, விஜய் டான்ஸு, அதுக்கப்புறமா அந்த என்டர்டெயின்மெண்ட் நிறைய இருந்துச்சு. எப்பவுமே ஆக்ஷன் நினச்சிட்டு இருந்தாவே இந்த முறை கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. அதுக்குன்னு ஒரே பேட்டர்லேயே ஃபாலோ பண்ணி போயிருந்தா அதையே பார்த்து பார்த்து போர் அடிக்கும்ல. அப்பப்போ மாசா போயிட்டு இருக்கப்போ இது மாதிரி டைமும் நல்லா இருந்துச்சு. அதில் வந்து சீரியலுக்கும் அதுக்கு அப்புறம் பண்ண, அது சீரியல் வந்து ஒரு நாள் அழுது, அதே வேஸ்ட்டு. ஆனால் இது வேற லெவல்ப்பா, நல்லா இருக்குப்பா. பிரிஞ்ச குடும்பம் கூட சேர்ந்துற மாதிரி இருக்கு, சேர்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட ஜாலியாக பார்க்கலாம், நல்லா இருக்கு. எல்லாருமே யார் யாரெல்லாம் பார்க்கலாம் இந்த படம்? ஃபேமிலி பார்க்கலாம், லவர்ஸ் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம்ப்பா, எல்லாரும் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கு. ஃபேமிலி ஸ்டோரி தான் நல்லா தான் இருந்துச்சு. அதான் ஃபேமிலி தான் எல்லாமே, அதான் இம்பார்ட்டண்ட்டு. இருக்கிறது ஒரு ஃபேமிலி, அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு. விஜயோட அது சில்லி காமெடியான ஆக்டிங் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பாத்தீங்க, வாரிஸ் தான் ப்ரோ, வாரிஸ் தான். நான் இந்த துணிவு பார்க்கல போ, இவ கூட்டு வந்தா தளபதி ஃபேன்ட்டு என்ன பண்றது? நெக்ஸ்ட் நான் தான் கூட்டு போறேன். வாரிஸ் தான் ப்ரோ, எப்பவுமே தளபதி தான் ப்ரோ. தளபதி பார்க்கலாம், தளபதி தான் ப்ரோ. ரொம்ப க்யூட்டா இருந்துச்சு அந்த ஒரு சீன் ப்ரோ. அந்த பிரகாஷ் ராஜ் கூட இருந்தா அவங்க சார் கூட ஒரு ஒரு சீன் ஒன்று வரும், சூப்பரா இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும், பாக்கலாம். பயங்கரமா தளபதி இருக்கு, பயங்கரமா இருக்கு. என்ஜாய் பண்ணோம், பயங்கரமா இருக்கு. தளபதி இல்ல, தலை போங்க, தளபு ரெண்டு பேருமே. எதுக்கு ப்ரோ அவங்களுக்குள்ள சண்டை மொட்டை விட்டு? அது சீரியல் பாக்குறவங்க ப்ரோ, தளபதி படம் நல்லா தான் இருக்கு. அதுக்கு நான் தளபடிய குறை சொல்ல விரும்பல, அந்த படம் நல்லா தான் இருக்கும். பாருங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இப்ப அடுத்து அடம் பார்க்க போறோம். அவரை தூக்கி அப்படியே வீட்டுல உட்காருவீங்க. ப்ளூ சட்டை மாறணும், எல்லோ சட்டை மாறணும், நமக்கு வேணும். நம்ம கதை நமக்கு தான் என்ன மச்சான். அவள் தான், அதான் பாட்டு, அங்கதான் எல்லாம். நாங்க ஸ்டேஜ் மேலதான் இருந்தோம். எல்லா தளபதி பஞ்சு கேட்டுக்கோங்க, நல்லா இருக்கு போறோம். எப்பவுமே நெகட்டிவ் தெரியல.
லைட் இல்ல ப்ரோ நல்லா இருக்கு படம் சூப்பரா இருந்து ப்ரோ ஃபேமிலி சப்ஜெக்ட் அது வம்சி சொன்ன மாதிரி தான் லவ் வேணுமா லவ் இருக்கு டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு ப்ரோ படத்துல பார்க்கலாம் ப்ரோ சாட்டிஸ்ஃபைட் தான் ப்ரோ ஆக்சுவலி அது மேபி அந்த ஒரு ரிபீட்டேஷன்ஸ் மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க போல அது எப்படி ஒரு ஃபேமிலி இருக்கும் அந்த ஃபேமிலியில இந்த மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க இதெல்லாம் ஒரு நார்மல் ரிபீட்டேஷன் மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க பட் இருந்தாலும் பேசிக்காக சொல்லணும்னா நம்ம அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு வாரிசு வம்சியோட படம் அந்த மாதிரி புதுசாக பார்க்கணும்னு நினச்சோன்னா நல்லா தான் இருக்குது படம் உன்னை பார்த்தீங்க இந்த படம் திருப்தியாக இருந்ததா நல்லா இருந்துச்சு பொங்கல் வின்னர்னு நம்ம ரெண்டு பேரையும் கொண்டாடலாமே ஏகேவும் கொண்டாடலாம் தளபதியும் கொண்டாடலாம் ரெண்டு பேருமே மாஸ் என்டர்டைனர்ஸ் நல்லா படம் கொடுத்துருக்காங்க நானும் விஜய் ரசிகர் சொல்கிறீங்க சொல்கிறது பெரிய விஷயமே இல்லைப்பா ஒரு வந்து படம் பார்க்கணும் பார்த்தா தான் நல்லா சொல்கிறேன் அதை விட்டு டிப் டாப்பாக இது பண்ணுற அது பண்ணுறதெல்லாம் கிடையாது வந்தோம்மா படம் பார்த்தா உண்மையாக ஃபேமிலியோட பார்த்தா செம்மையாக இருக்குது கெத்தா இருக்குது நல்லா இருக்குது இன்னும் லவர்ஸ் பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் இன்னும் நல்லா இருக்கு ஆ ஃபேமிலி என்டர்டைனர் கொஞ்சம் சீரியல் மாதிரி இருந்துச்சு அதான் நிறைய ஓவரா பேக்ரவுண்ட் மியூசிக் ஓவரா எமோஷன்ஸ் ஃபுல்லாக அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் பொங்கலாலே ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்றது ஸோ கண்டிப்பா வாரிசு நண்பா வாரிசு மட்டும்தான் படம் வேற லெவலில் இருக்குண்ணா இந்த வருஷம் வாரிசு தான் பிளாக் பிளஸ்டர் மூவி அதுக்கு சந்தேகமே இல்லை ஒவ்வொரு ஸ்கிரீனும் ஒவ்வொரு ஃப்ரேமும் படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டிங் வரைக்கும் செதுக்கிறாரு வம்சி அவரோட ஸ்கிரீன் பிளே அடுத்தடுத்த இது அடுத்தடுத்த நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு சூப்பராக சொல்லிக்கிட்டே வந்திருக்கு அது சென்டிமெண்ட் இப்போ பிடிக்காதவன் அந்த மாதிரி சொல்கிறாங்க சென்டிமெண்ட்டு ஆனாலும் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக லேக் இருந்தது அதை நிறைய பேர் ரொம்ப லேக்ன்றாங்க அந்தளவுக்குலாம் இல்லை சென்டிமெண்ட்டு அது பிடிச்சிருக்கவங்க தான் அந்த எமோஷனோட ஃபீலிங் அருமெல்லாம் தெரியும் சில பேர் தெரியாதவங்க அப்படிலாம் சொல்லியிருப்போம் தெலுங்கு பட சாயலாம் அந்த மாதிரி இல்லவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மூவி தான் இருக்குது பிளாக் பஸ்டர் ஃபுல் அண்ட் ஃபுல்லின் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே படம் ஃபுல்லாக